சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் தான் சொன்னேடா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போகாத, பிரச்சனை ஆரம்பிச்சு கேட்டியா? இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. டேய், நான் எங்கடா போனேன்? போலீஸ்காரன் வீட்டுக்கு வந்து கையோட கூட்டு போயிட்டான், வேற வழி இல்லாம தான் போனேன். டேய், போனது போயிட்டான், முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசி என்னடா பிரயோஜனம்? நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம்டா. அட போங்கப்பா, திட்டம் போட்டு ஒழுங்கா பண்ண வேண்டிய காரியத்தை மொடத்தனமா பண்ணிட்டு வந்து நடக்க வேண்டியதை பேசுங்கன்னா என்னத்த பேசுறது? எல்லாத்தையும் நீங்களே பண்ணி முடிச்ச மாதிரி இதையும் நீங்களே பேசி முடிவு பண்ணுங்க. இதுக்கு மட்டும் ஏன் என்னோட யோசனை கேக்குறீங்க? நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணனும்ங்கறத நாங்க ரெண்டு பேருமே பேசிட்டு வந்துட்டோம். டேய் சிவா, சொல்ற பா, நான் சொல்றதோட நீங்க சொல்றது தான் பா சரியா இருக்கும். பா, நீங்களே சொல்லுங்க பா. அது ஒண்ணு இல்ல பழனிசாமி, நான் என்ன இருந்தாலும் பெரியவே இல்லையா, அதனால தான் என்ன சொல்ல சொல்றேன் இல்லடா. ஆமா பா, நீ சொல்லுங்க பா. ஏன்பா, எதுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த இழுக்குறீங்க? என்ன சொல்ல வந்தீங்களோ அதை கரெக்டா சட்டுன்னு சொல்லுங்க. என்னப்பா நீங்க சொல்ல வேண்டியது டக்குனு சொல்லுங்கப்பா. அப்ப நான் சொல்லிடவாட? சொல்லுங்கப்பா. என்ன சொல்லுன்றத யோசிச்ச மாதிரி எப்ப சொல்லுன்றத யோசிச்சு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். டேய் இருடா, வந்தது வந்துட்ட. இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த நாணி வீட்டு கதவுல எங்க ரெண்டு பேருடைய கைரேகையும் மாட்டிக்கிச்சு. அத வச்சு அந்த இன்ஸ்பெக்டரும் நம்ம எல்லாரும் மேலையும் சந்தேகப்படுறாரு. உங்க ரெண்டு பேரோட கைரேகை தானே, இதுக்கு நடுவில் நான் எங்க வந்தேன்? தெரியலைடா, ஆனா மூணு பேர் மேலேயும் இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரா? இப்போ நாம மூணு பேரும் போய் சிக்கணும்னு வையு, நம்மள வெளியில எடுக்கிறதுக்கு ஒரு நாதி இருக்காது. சரி, அதுக்கு அதனால யோசனை சொல்றதுக்கு நானும் பண செலவழிச்சு காரியம் பண்றதுக்கு சிவாவும் வெளியில இருக்கிறோம். பழியை ஏத்துக்கிட்டு நீ போய் உள்ள இரு, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை வெளியில எடுத்துறோம். நீ என்ன சொல்ற? பாத்தியாடா, இந்த விஷயத்தை எப்படி பழனிசாமி கிட்ட சொல்றதுன்னு நீ யோசிச்சிய பாத்தியா? எப்படி அமைதியா நான் சொன்ன விஷயத்த எவ்வளவு யோசிக்கிறான் பாரு. ஆனா உன்ன மாதிரி இல்லடா, அவளுக்கு அறிவு ஜாஸ்தி. ஒரு விஷயத்த சொன்னா டக்குன்னு அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு உடனே அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவான். அதுதான் பழனிசாமி. பழனிசாமி, நீ எதை பத்தி யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுதுடா. இவனுகளுக்காக நம்மளை உள்ள போக சொல்றானுங்களே, நமக்கு என்ன ஆதாயம் தானே நினைக்கிற? இவ்வளவு யோசிச்ச நானு அதையும் யோசிச்சிருக்க மாட்டேனா? பழனிசாமி, உனக்கு லம்பா ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்துறேன்டா. 10 லட்சமா? பாத்தியாடா, 10 லட்சம்னு சொன்ன உடனே பழனிசாமி வாய பொளக்குறான். அதுக்கு தாண்டா நான் சொன்னேன், அவன் நட்புக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருப்பான். அவகிட்ட போய் பணத்தை எல்லாம் பேரம் பேசி அவனோட நட்பை கொச்சப்படுத்திட வேண்டாம்னு அதுக்கு தானே அவங்ககிட்ட சொன்னேன். பழனிசாமி, என்னடா இந்த பணத்தை பத்தி வெளிப்படையா பேசிட்டேன்னு நீ எதையும் நினைச்சிடாத. உன் மனசு கோன்ற மாதிரி நாங்க எதையுமே செய்ய மாட்டோம். என்ன இவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சுட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் நட்புக்காக தான் செஞ்சேன், அதே மாதிரி இந்த உதவியும் நான் நட்புக்காகவே செய்யறேன். சிவாக்காகவும் உங்களுக்காகவும் நான் ஜெயிலுக்கு போறேன்ப்பா. போறதுக்கு முன்னாடி சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கு. அங்கமா செய்யப்பா, நீ என்ன செய்யணும்னு சொல்லு. நீ என்ன செய்யறதா இருந்தாலும் எங்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு உனக்கு உண்டு. என்னடா சிவா நீ சொல்ற? கண்டிப்பா செய்வேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஏய் எல்லாம் வாங்கடா. டேய் என்னடா இதெல்லாம்? டேய் நான் யாரனு உனக்கு தெரியும்ல, விட சொல்றா வைங்கள. அப்பா அப்பான்னு கூப்பிட்டு நேர் பாக்குறேன், இல்லனா அரஞ்சு பல்ல கட்டிடுவேன். என்னடா மரியாதை இல்லாம பேசுற? தான் செஞ்ச தப்புக்கு அடுத்தவன ஜெயிலுக்கு போக சொல்றவனுக்கெல்லாம் என்னைய மரியாதை வேண்டி இருக்கு? டேய் பழனிசாமி, நீ தப்பா புரிஞ்சிருக்கடா. வாடா என் நண்பா. ஏண்டா நீங்க பண்றதெல்லாம் தப்பு இல்ல, நாங்க புரிஞ்சுக்கிட்டுதான் தப்பா? என்னடா கதை விடுற? ஏய், நீங்க பண்ண வேண்டிய தப்பெல்லாம் பண்ணிட்டு பிரச்சனை வந்தவொடனே அடுத்தவன சரண்டர் ஆக சொல்றீங்களா? ஏண்டா தொடர்ந்து அடிக்கு பயல்களா? இதுக்கெல்லாம் பயந்து சாகுறவனுங்க எதுக்குடா இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றீங்க? பழனிசாமி, நீ பண்றதெல்லாம் நம்பிக்கை துரோகம்டா. அப்படி செருப்பாத. எது என் நம்பிக்கை துரோகம்? உங்களை நம்பி நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் செஞ்சேன்.
என்ன பலி கொடுக்கணும் நினைக்கிறீங்களே அது நம்பிக்கை துரோகமா இல்ல நான் உங்க மண்டியை தட்டி உங்களை தூக்குறேன்னு அது நம்பிக்கை துரோகமா நம்பிக்கை துரோகத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க யார் அடிச்சு வைக்க சொன்னீங்களோ அவங்களோட நீங்களும் அடப்பட்டு கிடைக்கிற மாதிரி பண்ணிருச்சு பாத்தீங்களா அதான்டா விதிங்கிறது வேணாண்டா டே எங்களோட சேர்ந்து அடைச்சு வைக்காதீங்க தம்பி எங்க மேல இருக்க கோவத்துல கொன்னாலும் கொண்டு போட்டுருவாங்க தம்பி அதுவும் சரிதான் ஏய் எங்களை கட்டுகடா கை பிடிச்சு கட்டுகடா சத்தம் போடாம இருக்கணும் இந்த பில்டிங் பக்கம் எவனி அண்ட விடாம பாத்துக்கடா வெளியே போலாம் எங்களை கட்டி போட்டு வண்டியில ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்துல ஏறும் ஏறிடுச்சுல என்ன கண்டிக்கிற நல்லா ஸ்நேகிதம் பிடிச்ச பாரு அடிஸ்டான்ல ரிவிட்டு